கலக்கல் சினிமா நேயர்களுக்கு நல்லா வந்திருக்கு. நான் கே ஞானவேல் ராஜா, ஸ்டுடியோவின் தயாரிப்பாளர். அல்லன் அழகராஜா ராஜேஷ் சார் டைரக்ஷனில் இது ஃபோர்த் ஃபிலிம். மூணு சூப்பர் ஹிட்டுக்கு அப்புறம் ஃபோர்த் காம்பினேஷன். ஃபஸ்ட் டைம் கார்த்தியோட காம்பினேஷன் பண்ணுறாரு. ப்ரீவியஸ் படங்கள் வர்றப்பவே எல்லோரும் சொல்லுவாங்க, கார்த்திக் சார் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், நல்ல காம்பினேஷன், ஆக்சுவலாக ராஜேஷும் கார்த்தியும் நல்ல காம்பினேஷன், அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸாக நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆடியன்ஸ் விரும்புகிற காம்பினேஷன் இது. ரெகுலராக சந்தானம் கார்த்தினாவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பேர். ஸோ இது கூட ராஜேஷ் சார் சந்தானம்ங்கிறது ஒரு பயங்கர காம்பினேஷன் இது ஆடியன்ஸ் சைடு. ஸோ இந்த மூணு பேரும் சேர்றப்ப என்ன பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். மியூசிக் தமன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஆல்பம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, செல்லம்னு ஒரு சாங்கு. காஜல் ஆஃப்டர் நான் மகானில் கார்த்திக் காஜல் காம்பினேஷன் இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டினியூஸ் ஹிட்ஸுக்கு அப்புறம் காஜல் வந்து இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் ப்ளஸ் பிரபு சார் சரண்யா மேடம் ஃபாதர் மதர் கேரக்டர் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. கோட்டா சீனிவாசராவ் சார் வந்து ஒரு முக்கிய கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் அவர் போர்ஷன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நரேன் ஹீரோயின் ஃபாதராக பண்ணியிருக்காரு. ஸோ இது இன் அண்ட் அவுட் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற ஒரு தீபாவளி மூடுக்கு ஒரு ஃபேமிலியோடு போய் ஃபுல்லாக சிரித்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக ஆளுநர் அழகராஜா வந்திருக்கு. சீரியஸான விஷயங்கள்னு எதுவும் படத்தில் கிடையாது, எல்லாமே வந்து லைட்டர் விஷயங்கள் தான். அது எவ்வளோ ஆடியன்ஸுக்கு சந்தோஷப்படுத்தி கொடுக்க முடியும், ஆடியன்ஸை எவ்வளோ சிரிக்க வைக்க முடியும், ஆடியன்ஸு ஃபேமிலியோடு வந்து பார்க்குறப்ப அவங்களை எந்தளவுக்கு திருப்திப்படுத்த முடியுங்கிறத மனசில் வச்சு தான் படம் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஒரு சந்தோஷமாக அன்றைக்கி ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு மூணு மணி நேரம் கொடுத்த காசுக்கு ஃபுல்லாக சிரித்து சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு படமாக இருக்கும். வில்லா பீஸா 2 இது வந்து சிவிகுமார் சார் கூட ஜாயின்ட் ப்ரொடக்ஷன். இது படம் ரொம்ப குவாலிட்டியாக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் டைரக்டர் அண்ட் ஃபஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாம் சூதுகோமில் நடிச்சிருந்தாப்ல அசோக், சஞ்சிதா ஷெட்டி, பட் எல்லா டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட் டைம். பட் படம் பார்க்குறப்ப அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு கேமரா ஒர்க் ஆகட்டும், மியூசிக் சைடு சந்தோஷ் நாராயண் ஆகட்டும், அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு அடுத்த லெவலுக்கு, ஒரு கேமரா ஒர்க் சைடு ஒரு மியூசிக் சைடு அடுத்த லெவலுக்கு ஆன சினிமாவாக இந்த படம் இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு, திருப்தியாக இருக்கு. மங்காத்தா சக்ஸஸ்க்கு அப்புறம் வெங்கட் பிரபு சார் கார்த்தியோட சேர்ந்து படம் பண்ணுறோம் பிரியாணி. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு 100 நாள் ஷூட்டிங்னா அந்த 100 நாளுமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்துச்சு. டெய்லியும் ஒரு கொண்டாட்டம், டெய்லியும் ஸ்பாட்லேயே பிரியாணி பண்ணுறது, ஸ்பாட்டில் எல்லாரையும் கூப்பிட்றது, ப்ளஸ் அந்த சந்தோஷம் வந்து ஃபைனல் அவுட்புட் படத்துலேயும் இருக்குது. மியூசிக் சைடு யுவன் சங்கர் ராஜா சாரோட 100th ஃபிலிம் இது. ஸோ ஆல்ரெடி சாங்ஸ் வந்தாச்சு, 3 சாங் பெரிய ஹிட்டு. ஸோ இந்த எனர்ஜி இந்த இது வந்து படத்துலேயும் நல்லா இருக்குது. ப்ளஸ் ஒரு வெங்கட் பிரபு சாரோட ப்ரீவியஸ் படங்கள் பார்த்து அவர் மேலே இருக்கிற ஃபேன்ஸுக்கு வந்து அவர் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்கிற ஃபேன்ஸுக்கு இது அடுத்த லெவலுக்கான படமாக இருக்கும். ப்ளஸ் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, நல்ல காமெடி த்ரில்லர் ஜோனரில் படம் வந்திருக்கு. ஸோ இது ஃப்ரெஷ் கார்த்திக் ஒரு இன்னொரு விதமான புதிய பரிமாணமாக இந்த படம். அடுத்து இப்போ அக்டோபர் இப்போ இன்னொரு 2 டேஸில் காலி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன் இப்போ. ஸோ அது வந்து அட்டகத்தி ரஞ்சித் டைரக்ஷன், சந்தோஷ் நாராயணன் மியூசிக், கோபி வந்து முரளி வந்து கேமரா பண்ணுறாரு. அந்தாள ராஜேஷின்னு தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு, இது செகண்ட் ஃபிலிம் அவருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ் டீம். நார்த் மெட்ராஸ் இளைஞராக வர்றாரு கார்த்தி. ஸோ அவருக்கான இதுவரைக்கும் பருத்திவீரனில் வந்து எப்படி நாம் இதுவரைக்கும் மதுரை படங்கள் பருத்திவீரனுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், பட் பருத்திவீரன் வந்தப்போ அத்தனை படங்களை விட இது வித்தியாசப்பட்டு இருந்துச்சோ. அதே மாதிரி சென்னை சுற்றிய கதைகள் வந்து நிறையா பார்த்துருக்கோம், பொல்லாதவன் ஆகட்டும், இல்லை நிறைய படங்கள் வந்திருக்குது. சென்னையை வேறு வேறு விதமாக வேறு வேறு இயக்குநர்கள் காட்டியிருக்காங்க. இது வந்து
ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஒரு ஸ்லம்முன்னு பார்க்குறோம், ஒரு சென்னைன்னு பார்க்குறோம், பட் அங்கே வாழ்கிற மக்கள் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிற மக்கள் சந்தோஷமாக இருக்கு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. பட் அதை விட ரொம்ப ஜாலியாக இருக்கிறது நம்ம சென்னைக்குள்ளே வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை தான். அதோட டார்க் சைடு, ஒரு சென்னைனாவே ஒரு ரவுடிசம் அழுக்குன்னு காட்டிகிட்டு இருந்தது போக, சென்னைனாவே சென்னை வாழ்க்கைங்கிறதே பயங்கர ஜாலி. ஒரு காலேஜ் போயிட்டு வர்ற மாதிரி, காலேஜ் போகிற பசங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்களோ காலேஜ் டைமில், அது டெய்லியுமே இவங்களுடைய வாழ்வியல்லே அது கலந்துருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து இந்த படம் வெளிக்காட்டும். அதுக்கான புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு, ஒரு மிகப்பெரிய புது எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய இன்டர்வியூவை பொறுமையாக பார்த்த கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள்.